அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாறன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய பல முக்கியமான தகவல்களை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா நேற்று வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு, நம்மளுடைய சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு காம்படிஷனுக்கு அவங்க ட்ரைனிங் பண்ணுறதுக்காகவும் நான் முதல்வன் அப்படின்னு ஒரு அருமையான ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் பல பேர் இலவசமாக ட்ரைனிங் போய்கிட்டு இருக்காங்க. நம்மளே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த நான் முதல்வன் ஸ்கீமில் அந்த ஸ்கீம் மூலமாக மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்வான எஸ்எஸ்சியிலையும் ரயில்வேஸ்லேயும் பேங்கிங் இந்த மூணு விதமான எக்ஸாம்களுக்கு கட்டணமே இல்லாமல் 6 மாத ரூமோட அவங்களுக்கு வந்து பயிற்சி வந்து வழங்குறாங்க. அந்த பயிற்சியில் யாரெல்லாம் அவங்க சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. அதுதான் ஸோ இந்த நான் முதல்வன் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஎம் வந்து அவங்களுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அந்த நம்மளுடைய கடந்த வருடம் 3வது மாதம் 7ஆம் தேதி நம்மளுடைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்க மூலமாக வந்து இது வந்து துவக்கப்பட்டுச்சு. இது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய வேலைவாய்ப்புகளுக்கான அந்த எக்ஸாம் வந்து எவ்வளவு ஈஸியாக நமக்கு இது பண்ணலாம் அதுக்காக உருவாக்கப்பட்டது தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்வில் ரயில்வே பேங்க் எக்ஸாமில் நம்ம ஸ்டேட்லேருந்து அதிகமான பேர் வெற்றி பெறணும்னு சொல்லி ஒரு 1000 மாணவர்களுக்கு உணவும் ரூமும் எல்லாமே தரமாக 6 மாத காலத்துக்கு பயிற்சி வழங்குன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுச்சு போன பட்ஜெட்டில். அதை மேற்கோள் காட்டி நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்லேயும் பேங்க் எக்ஸாம்லேயும் இதை தோக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 சீட்டு இருக்குது. அந்த 1000 பேர் யாரும் தேர்வு பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. ஸோ 14/7/2024 அன்னைக்கு 2 எக்ஸாம் மூலமாக வந்து தேர்வு பண்ணுறாங்க. இதில் தேர்வு நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் பண்ணுவாங்க. இதில் வந்து பயன்பெற விரும்பக்கூடிய மாணவங்க வந்து வங்கி தேர்வுக்கான பயிற்சி அல்லது எஸ்எஸ்சி ரயில்வேஸு எது உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அதை நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா nanmudalvan.tn.gov.in அதில் போயிட்டு அது உள்ளக்கூடிய விரிவான இந்த டீட்டெயில் ஹிஸ்ட்ரி இருக்கு, அதை நீங்கள் படித்து பார்த்து நம்மளுடைய 23/6 நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். அறிவிப்பு வெளியான நாள் வந்து 8/6. அந்த விண்ணப்பம் எப்போ தொடங்கும்னா அதே 8/6. லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா 23 ஜூனில் லாஸ்ட் டேட்டு. அதனுடைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த இது வெளியாகிற நாள் வந்து July 9. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 14/7. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். எஸ்எஸ்சி எக்ஸாமு ரயில்வே எஸ்எஸ்சியில் ரயில்வே எக்ஸாமு பேங்க் எக்ஸாமு இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய போட்டித் தேர்வுகளில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக செலக்ட் ஆகலை, கம்மியாக தான் பாஸ் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதை மாற்றணும், இங்கேருந்து அதிகமான பேர் செலக்ட் ஆகணும்னு சொல்லி தான் அரசாங்கமே இலவசமாக வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து எக்ஸாமுக்கு விடாமல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ட்ரை பண்ணுறவங்க அவங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா கவர்மெண்ட்டு பண்ணுற ட்ரைனிங்கு அவங்க வந்து தினைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாமர்ஸ் தான் எடுக்கிறாங்க ட்ரைனிங்கு. ஸோ அதனால் நல்லா தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ரூமு ஃபுட்டு எல்லாம் கொடுத்துருவாங்க, படிக்கிற வேலை மட்டும்தான் நமக்கு. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய நண்பர்களுக்கு தயவு ஷேர் பண்ணுங்கள். போட்டித் தேர்வுகளுக்கு நல்லா படிக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய கோச்சிங் சென்டர் போய் படிக்க வசதி இல்லாமல் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பயன்பெறும். தேங்க்யூ.